நிவாஷ்னி குயின்சி எப்படி தெரியுமா? நிவாஷ்னி வந்து இது எத்தனை த்ரீன்னு கேட்டா குயின்சி த்ரீன்றுவா. ஒண்ணு கிடையாது, ஒண்ணு எங்க கேம் மட்டும் இருந்ததே இல்ல. அது நீங்க போய் பாருங்க. நாமினேஷன்ஸ் மட்டும் இல்ல, இப்ப நீங்க ரிவ்யூ சொல்றீங்கல்ல, நீ ரிவ்யூ சொல்லாம நல்லா யோசிப்ப. இப்ப நிவாஸ் நீ போயிட்டா, நீ வெளியே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பெஸ்ட் வர்ஸ்ட் பாரு, நீ யோசிப்ப. ஆமாடா, குயின்சி சொல்றது நிவாஸ் நீ சொல்லுவா, இல்ல நிவாஸ் நீ சொல்றது குயின்சி சொல்லுவா? இது தப்பு, ரொம்ப தப்பு இது சொல்றது. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரு வேவ் லென்த்ல டிராவல் ஆகுறீங்களா? அதே வேவ் லென்த்ல நீங்க டிராவல் ஆகுங்க. போய் பார்த்துட்டு சொல்லணும். இது நான் இங்க பார்த்தேன் குயின்சி. அப்படினா இப்ப மித்த போட்டவங்க எல்லாம் உங்களை சொன்னவங்க எல்லாம் மித்த போட்டவங்க ரீசன் வேற. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ரீசன் தான் இருக்கும். ஒரே ரீசன்ல இருக்கவே இருக்காது. எப்பவுமே நாங்க நாமினேஷன் இதையோ பேசவே மாட்டோம். இனிமேல் குத்துறது எல்லாமே ஃப்ரெஷ் நாமினேஷன் தான்டா. சீரியஸா வச்சு தான் நான் நினைச்சிட்டேன். மவனி இனிமேல் குத்துறது எல்லாமே ஃப்ரெஷ் தான். விளையாட்டாவே நினைச்சிட்டாங்க அவங்க, ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க ஏதோ அவங்களை ஜோக்கா குத்தினோம். எவ்வளவு சீரியஸா குத்திருக்கோம், கொஞ்சம் கூட புரியல. அதான் ஒரே சேஃப் சோன்ல இருந்திருந்தா குத்தணுமா? அப்படி குத்தி இருந்தா கேட்கலாம். அதான் இந்த உலகத்துலேயே ரொம்ப டேஞ்சரானவன் யார் தெரியுமா? தாண்ட இலக்க ஒன்றுமே இல்லை. நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன்டா, காசு பணம் எல்லாத்தையும் இழந்த வந்து ரொம்ப டேஞ்சர். ஏன் சொல்லு, அவன்கிட்ட நீ என்ன போனாலும் இலக்க ஒன்றுமே இருக்காது. ஏய், நான் என்ன, நான் வந்து இப்படி சொன்னேன் அஜிம் பாரு வேணும்னா. அதான் ஸோ இலக்க ஒன்றுமே இல்லாத காலமா எனக்கு வந்து நாமினேஷனா. ஏ எனக்கு கேஷுவல் ஆகிடுச்சு. அவனை சேஃபாக இருக்கணும், பூரா குத்து. இப்போ மக்கள்கிட்ட போயிட்டு வா. அப்போ குத்துனோட நமக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சிடும். அவனை குத்துறான் இனிமேல் எல்லாத்தையும் அப்படின்னு. ஒண்ணுமே நாங்க அப்படி பண்ணுவோம்.